வணக்கம், நான் சரஸ்வதி அருணாச்சலம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறேன். சேனல் பற்றின இன்ட்ரடக்ஷன் தானேங்க, பெருசாக நேர்ந்துற போது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா சட்டத்தை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறேன். சரி, நம்ம சேனல் என்ன இருக்குது, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சட்டத்தை எளிமையாக புரிய வைக்கணுங்கிறது தாங்க நம்ம சேனலோட நோக்கம். ஸோ இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா சட்ட மாணவர்கள், சட்டத்தை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிற மாணவர்கள், மேலும் சட்டம்னா என்னப்பா அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அனைவருக்குமே வந்து இதில் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு தெரிந்த வகையில் எளிமையாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ ஸோ அதன்படி நான் வந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து வில்லேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சட்டம் அப்படின்னா ஒரு பயமாக கூட இருக்கும், ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க, ஆனால் காலேஜஸில் எடுக்கும்போது ஆங்கிலத்தில் எடுக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து போய் சேரணுங்கிற நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் கலந்து ஆங்கிலம் கலந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தங்கிலீஷ்னு சொல்லல, அப்படி என்னோடய ஸ்லைட்ஸ் வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தமிழும் ஆங்கிலமும் கலந்தே இருக்கும். ஸோ எல்லா வகையான மாணவர்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம். ஸோ மாணவர்கள் மட்டும்தானேங்க, அப்புறம் என்ன நாங்கள் பார்க்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சட்டத்தில் ஏதோ ஒன்று, அதோடய லீகல் டேர்ம்ஸும் ஏதோ ஒன்று நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், அது கேட்கும் போது புதுசாக இருக்கும். ஆனால் ஓ இவ்வளோ தானா, இதுக்கு தான் இப்படி போட்டிருக்காங்களா வேர்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதே மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த சேனல் மூலமா கற்றுக்கலாம். மேலும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் அமையணும் இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால நான் நம்ம சேனல் பற்றின இன்ட்ரடக்ஷனை ஒரு ஷார்ட்டாக முடிச்சுட்டு இதை பற்றி லா பற்றி நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது எதை பற்றி அப்படின்னு சொன்னால் லீகல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்கும். என்னடா ஹேபியஸ் கார்பஸ் அப்படிம்பாங்க, வெங்க பாடி ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதேமாதிரி நிறைய லீகல் டேர்ம்ஸ் இருக்குது, கான்சஸஸ் ஆடைடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதேமாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியான சட்ட பதங்களை பற்றியும் லீகல் மேக்சின்ஸ் அப்படின்னு சொன்னால் சட்ட முதுமொழிகள், எப்படி நமக்கு பழமொழி இருக்கோ அதே மாதிரி சட்டத்தில் முதுமொழிகள் இருக்குது நிறைய, லீகல் மேக்சின்ஸ். ஸோ அதை சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சட்டம் சம்மந்தமான பல விஷயங்களை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேலும் வேறு வீடியோக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சேனலை பற்றியே சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ லா பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லானா என்ன, லா வந்து டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லா வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதாவது இது தான் ஆக்ட் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா சட்டம் வந்து ஒரு கடல் போல், அதில் எழுதுகிற கடல் அலைகள் போல தான் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து நிறைய ரூல்ஸ், ஒரு சிலர் கேட்டால் சட்டங்கிறது வந்து விதி அப்படின்னு சொல்லுவாங்க, விதிகள், தொகுக்கப்பட்ட விதி. ஒரு சிலர் சொல்லுவாங்க சட்டம்னா நாங்கள் பாரம்பரியமாக இதை தான் பின்பற்றிட்டு வரோம், ஸோ இதுதான் எங்களோட சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து ஜட்ஜஸோடைய தீர்ப்புகள் தான் சட்டம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அதாவது முன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க ப்ரெசிடென்ட், ஸோ அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சட்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இது பண்ணுவாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக சட்டம் அப்படின்னா என்னென்னா மனிதனுடைய நடத்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெகுலேட்ஸ் த ஹியூமன் பிஹேவியர் இன் த சொசைட்டி. மேலும் சட்டம் அப்படிங்கிறது என்னென்னா தொகுக்கப்பட்ட ஒரு விதிகள், அதை வந்து யார் இயற்றுவா அப்படின்னா பாராளுமன்றமோ இல்லை சட்டசபையோ அவங்களால் இயற்றப்படுகிறது. இது யாருக்காக அப்படின்னா மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, நமக்காக தான். ஸோ நம்மளுடைய ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது
அப்படின்னு இது வந்து பொதுவாக சட்டம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். A set of rules enacted by the parliament or state legislative assembly to protect the rights of the citizen. சரி ஓகே, இப்படி தானா? இதை வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஜென்ரலில் பார்த்தோம். ஸோ நிறைய ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சட்ட மேதைகள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொருத்தர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இதை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். முதல்ல ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஜூரிஸ் ஸ்டூடெண்ட் எப்படி சட்டத்தை டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, சட்டம் அப்படிங்கிறது வந்து உயர் இடத்துல இருப்பவங்க, உயர் இடத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கட்டளையே சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லா இஸ் த கமாண்ட் ஆஃப் த சாவரின், அதாவது சுப்பீரியர் அத்தாரிட்டி. சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கிறவங்களுடைய ஆணை கட்டளை அதுவே சட்டம். அதான் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாகுபலியில் பார்த்துருப்பீங்க இல்லையா. மேலும் ஆஸ்டின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ் அக்ரிகேட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறாரு, அதாவது தொகுக்கப்பட்ட விதிகள் அப்படிங்கிறார். யாருக்காக, யாரால் இயற்றப்பட்டது அப்படி அப்படின்னா, உயர் இடத்துல உள்ளவங்களுக்காக, உயர் இடத்துல உள்ளவங்க தங்களுக்கு கீழ் உள்ளவங்களுக்காக இயற்றப்பட்டது தான் லா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் சொல்கிறார். அதாவது லா இஸ் அ கமாண்ட் ஆஃப் த சாவரன், லா இஸ் த அக்ரிகேட் ஆஃப் ரூல்ஸ் செட் பை மென் ஆஸ் பொலிட்டிக்கலி சுப்பீரியர் ஆர் சாவரன் டு மென் ஆஸ் பொலிட்டிக்கலி சப்ஜெக்ட் அப்படிங்கிறார். எப்போவுமே ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக கிரிட்டிசைசம்ஸ் எழும் இல்லையா. நார்மலாக நம்ம ஒரு கருத்தை சொன்னாவே அதுக்கு எதிர்கருத்தை வந்து எழதான் செய்யும். ஸோ ஒரு ஜூரிஸ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, ஸோ அவருக்கும் எதிர்கருத்து எழுகிறது. யார் சொல்கிறார் அப்படின்னா, சால்மெண்ட் அப்படிங்கிற ஜூரிஸ் ஸ்டூடெண்ட். ஆஸ்டின் வந்து ஆளுமைத்தன்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரே தவிர சட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சால்மெண்ட் சொல்கிறாரு. அது என்னங்க சட்டத்தின் நோக்கம் அப்படின்னா, நீதியை நிர்வகிப்பது அப்படின்னு சொல்கிறார். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சால்மெண்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். ஆஸ்டின் ஆளுமை தன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சட்டத்துக்கு இல்லை, சட்டத்தோடைய நோக்கத்துக்கு இல்லை. அதாவது நீதியை நிர்வகிப்பது தான் சட்டத்தோட நோக்கம், பட் அதுக்கு ஆஸ்டின் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலை, அதை புறக்கணிச்சிட்டாரு. தனி மனிதனுடைய உரிமைகளை பாதுகாப்பது, சட்டத்தை செயல்படுத்துவது, குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பது, இது போல் எத்தையுமே வந்து ஆஸ்டின் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, சால்மெண்ட் சொல்கிறார். ஸோ இதை இந்தந்த விஷயங்களெல்லாம் வந்து ஆஸ்டின் நெக்லெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சால்மெண்ட் சொல்கிறார். சரி ஓகே, அப்போ சால்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லா இஸ் த பாடி ஆஃப் பிரின்சிபிள்ஸ் which is recognized and applied by the state in the administration of justice. அதாவது சட்டம் என்பது எப்படி இருக்கும்னா, ஒரு நாட்டால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் ஒரு கொள்கைகளின் தொகுப்பே சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா, சால்மெண்ட் சொல்கிறார். ஸோ ஆஸ்டின்கிற ஜூரிஸ்ப்ரூடன்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு கிரிட்டிசைசம் யார் கொடுக்குறாருன்னா, சால்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ சால்மெண்ட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாவை டிஃபைன் பண்ணுறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதை வந்து இதுக்குள்ளே இதுதான் லா இதுதான்லான்னு சொல்லி நம்ம அடக்கிக்க முடியாது. ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லா வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஜென்ரலாக நம்மளுடைய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தொகுக்கப்பட்ட விதி தான் சட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து யார் இனாக்ட் பண்ணுறா அப்படின்னா, பார்லிமெண்ட்டோ இல்லைனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இனாக்ட் பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் லா பார்ப்போமா. லானா என்னென்னு ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் லா பார்ப்போம். கைண்ட்ஸ் ஆஃப் லா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு, ஒன்று சப்ஸ்டான்ஷிவ் லா, இன்னொன்று ப்ரொசீஜரல் லா. சப்ஸ்டான்ஷிவ் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து இட்ஸ் அ ஸ்டாச்சுரி லா தட் டிஃபைன்ஸ் அண்ட் டிடர்மைன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சிட்டிசன் டு பி ப்ரொடெக்டட் பை லா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ஸ்டன்ஷியல் லானா இது வந்து சட்டம் இயற்றப்பட்ட சட்டம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுடைய உரிமைகள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, விவரிச்சிருப்பாங்க. இது வந்து
மக்கள் என்னென்ன கடமைகளை ஆற்றணும், அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது, ஸோ அதுவும் வந்து இந்த சப்ஸ்டான்ஷியலால் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ஸோ அதில் ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி இருக்கும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், ஐபிஸ், இந்தியன் பீனல் கோடு இருக்குது இல்லையா, அதாவது இந்திய தண்டனை சட்டம், என்னென்ன குற்றங்கள் எது எதெல்லாம், தெஃப்ட்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன், ஸோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஸோ அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து சப்ஸ்டான்ஷியலாக. இப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ஆர்டிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் எப்படி 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 நம்மளுடைய நாட்டினுடைய சட்டங்கள் அமையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் இப்படி டிஃபைன் பண்ணுறது, இதுதான்ங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறது, ஸோ இதுதான் சப்ஸ்டான்ஷியல் லா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொசீஜரல் லா. இதை வந்து அப்ஜெக்டிவ் லானும் சொல்கிறாங்க. ஸோ ஆல்சோ ப்ரொசீஜரல் லா ஆல்சோ நோன் அஸ் அப்ஜெக்டிவ் லா, விச் டீல்ஸ் வித் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா தட் இஸ் கைடட் அண்ட் ரெகுலேட்டட் பை த ப்ராக்டிஸ் ப்ரொசீஜர் அண்ட் மிஷினரி. அதாவது ப்ரொசீஜரல் லாங்கிறது வந்து சட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அதை பற்றின கைடன்ஸ் இருக்கிறது தான் ப்ரொசீஜரல் லா. அதாவது எங்கே இப்போ சிவில் கோர்ட்டோட ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அங்கே ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் என்ன, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களே வந்துட்டு நம்ம பெட்டிஷனர் அக்யூஸ், ஸோ நம்ம அப்படி பார்ப்போம் கிரிமினல் சைடில் ஒரு மாதிரி, இந்த சைடில் அதாவது சிவில் சைடில் வேறு மாதிரி பார்ப்போம், பெட்டிஷனர் டிஃபெண்டன்ட். ஸோ அதிலே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கும் சிவில் சைடுக்கும் கிரிமினல் சைடுக்கும். ஸோ ப்ரொசீஜர்ஸ்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெஷினரி அதாவது சிவில் சைட் டீல் பண்ணுறது சிவில் கோர்ட்ஸ் டீல் பண்ணுவாங்க, கிரிமினல் சைடு வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் டீல் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து எப்படி யாரால் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ப்ரொசீஜரெல்லாம். ஸோ உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்ஸ் என்ன, நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்கிறது சப்ஸ்டான்ஷியலாக, அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது ப்ரொசீஜரெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இன்றைய வீடியோவில் நீங்கள் ஓரளவு சட்டம்னா என்ன, அதுக்கு ஆஸ்டின்கிற ஜூரிஸ்ப்ரூடண்ட் என்ன சொல்கிறாரு, சால்மன்கிற ஜூரிஸ்ப்ரூடண்ட் என்ன சொல்கிறாரு, சட்டத்தினுடைய பிரிவுகள் என்ன அப்படின்னு ஒரு லைட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபர்தராக உள்ள வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி நிறைய புதிதாக நீங்கள் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா, இந்த லீகல் மேக்ஸிம்ஸ் கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் பற்றியும், சிலருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் புரியாது, அதாவது இப்போ ஐபிஎஸ்ன்னு எடுத்துகிட்டு அதில் ஒன்றும் புதுசாக இருக்க போகிறதில்லை, நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் பட் லீகலாக சொல்லும் போது அது என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்க, சட்டத்தை பற்றி ஆஸ்டின் சொல்லியிருக்காரு, சால்மன் சொல்லியிருக்காரு, பொதுவாக என்ன இருக்கும்னு நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இதை கமெண்ட்ஸில் போடுங்க. பட் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக இருக்கிற மாதிரி போடுங்க, என்னை நிறைய பேர் பார்ப்பாங்க, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் கமெண்டில் சட்டம்னா என்ன அப்படின் சொல்லி உங்களுடைய வியூ என்ன அப்படின் சொல்லிட்டு போடுங்க. மேலும் வேறு ஏதாவது ஒரு இனாக்ஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அர்த்தம் புரியலை தெரியலை, இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து எங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய வாண்டட் ஆட்ஸ் எதுவும் அதையும் எடுத்து நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். மேலும் இந்த ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் சில சட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு புரியலை, இது வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க பட் என்னன்னு தெரியலை அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் போடுங்க. சட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ போடுங்க, எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Be safe, stay home, stay safe. Thank you. சட்டம் அறிவோம், சமுதாயம் காப்போம்.